எங்க இந்த வானர கண்ணிய காணோம்? சிப்பு சிப்பு தங்கச்சி அண்ணே, ஏய் இங்கதான் இருக்கியா? ஐயோ, உன்னை வரக்கூடாதுன்னு சொல்றது தாண்டி கூப்பிட்டேன், அதுக்குள்ள வண்டியா? ஏவா, இது வரைக்கும் 49 இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றேன், ஒரு இன்டர்வியூல கூட செலக்ட் ஆகல. ஏன் தெரியுமா? ஒன்னால தாண்டி என் வானரம் கண்ணி. உன் மூஞ்சில முழிச்சிட்டு போனா ஒரு காரியம் கூட உருப்பிட மாட்டேன்னு தயவு செஞ்சு என் மூஞ்சில மட்டும் முழிச்சிடாத. உன் மூஞ்ச மட்டும் என்கிட்ட காட்டுறாதன்னு சொன்னேன். சரி வரட்டா. கிண்டல் பண்றியா? ஏய் இருக்கியா? போயிட்டியா? அட மல்லிகா ஆண்டி வாங்க. மல்லிகா ஆண்டியா? மல்லிகா மல்லிகா. ஏய் எங்கடி மல்லிகா ஆண்டி? போட எனக்கு வேற பசிக்குது. இந்த அண்ணன் வேற எங்க போயிட்டான்? பூந்தி வேற காலியா போகுது. பொறுமையா வாங்க. என்னாச்சு சொல்லு. பாவம், அவர் ரோட்ல நடந்து வந்தப்ப ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட்டா? எப்போ, எப்படி, எங்க? அத்தடி, எத்தனை கேள்வி. அவர் என்னமோ ஓரமா தான் போனாரு, ஆனா அந்த ஆட்டோக்கார கபூதி இருக்கான்ல, ஓரமா போயிட்டு இருந்த மனுஷன் மேல வந்து டம்மி விட்டுட்டான். ஐயோ அடி பாவம், இன்னைக்கு இவர் யாரு முகத்துல முழிச்சாருனே தெரியல. இல்லனா ஓரமா போயிட்டு இருந்த இவர் மேல தேடி வந்து ஒரு ஆட்டோ இடிக்குமா? எல்லாம் நேரம். சரி ப்ரோ, நாளைக்கு மட்டும் அவனை பாத்தீங்கன்னா சும்மா விட்டுறாதீங்க ப்ரோ. ஏன் ப்ரோ? பின்ன உங்களுக்கு ஆன மாதிரி அவனுக்காக வேணாமா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நாளைக்கு நியூஸ் பேப்பர் மட்டும் வாங்கி பாருங்க. எதுக்கு? உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி கண்டிப்பா வரும். சரி ப்ரோ. அங்கிள் எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சாரி பா, ரெஸ்ட் எடு, நான் வரேன். அப்பா அண்ணே, நீ ரெஸ்ட் எடு, நான் போய் படத்துல மட்டும் தங்கச்சி கேரக்டருங்க எவ்வளவு பாசமா இருக்கு, ஆனா நிஜத்துல என்ன 5000 டெபிட் ஆயிருக்கு? இவ்வளவு அமௌண்ட் எடுத்து இவன் என்ன பண்றா அண்ணே? கொஞ்சம் காலுக்கு என்ன மேனிக்யூர் பண்ணிருக்கியா? அது மேனிக்யூர் இல்லனே, பெடிக்யூர்.
பெடிக்யூரா? அப்ப இந்த அஞ்சோரைக்கு தான் இதெல்லாம் பண்ணியா? கோபப்படாதே, நான் உனக்கு ஒரே ஒரு தங்கச்சி, நீ சம்பாதிக்கிறது முழுசா எனக்கு மட்டும் தானே? அப்ப எனக்கு செலவழிக்க உரிமை இல்லையா என்ன? நாளா முடி வெட்டி சேவ் பண்ணாலே வெறும் 150 ரூபா தாண்டி ஆகும். ஆனா நீனு இப்படி முழுசா 5000 ரூபா முழுங்கிட்டு வந்திருக்கிறேடி. ஏய் ஏய் வெம்பாதா வெம்பாதா அடிச்சன் வையே, இந்த பார்லர் எஃபெக்ட் எல்லாம் போய் பாதாள சாக்கடை எஃபெக்ட் ஆயிருவ. ஜாக்கிரத, நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ஒரு 4 தெருவுல பிச்சை எடுத்தாவது எனக்கு அந்த 5000 ரூபாய் திருப்பி கொடுக்கற. மீ பிச்சை? ஆமாண்டி. போடா டேய் வெளியவே கட்டறா. டேய் கதவு துறடி. முடியாது போடா. எப்படியா இருந்தாலும் சோத்துக்கு வெளிய வந்தானே அவனோ. வா எப்படி வரன்னு பாத்துறேன். சார் இல்லைங்க சார், உங்க செக் தான் சார் பவுன்ஸ் ஆகுது. சார் நீங்க எதுவா இருந்தாலும் ஃபார்முலா ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க சார். சார் அதெல்லாம் ஏமால கிடையாது சார், நாளைக்கு நான் ஆடிட்டிங் பண்ணி ஆகணும் சார். சார் திரும்ப திரும்ப அதையே சொல்லாதீங்க சார். ஹலோ ஹலோ சிப்பு சிப்பு அண்ணே, என்னடி இது? குளிக்கும் போது உன்னை அயன் பண்ணி வைக்க சொன்னேன். குளிக்கும் போது எப்படினா அயன் பண்ண முடியும்? சீரியஸா பேசிட்டு இருக்க, நக்கலா பதில் சொல்ற? அண்ணே நான் சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னேன். விளையாட்டு விளையாட்டு எதுக்கு எடுத்தாலும் விளையாட்டு. உன்னை எல்லாம் என் மூஞ்சிலே முடிக்காத, எங்கேயாச்சும் போய் தொலை. லோகேஷ் எதுவா இருந்தாலும் நாளைக்கு பாத்துக்கலாம் சரியா? சிப்போ சிப்போ ஏ எங்கடி இருக்க? கதவு திறந்து போட்டு எங்க போனா? இன்னைக்கு வரட்டும் அவன். மாமா உன் பொண்ண குடு, அட ஆமா சொல்லி குடு, இது சாமி போட்டு முடிச்சு அது தாண்டா மூணு முடிச்சு, எத்தாலி கட்டு மேல கட்டு நேரம் வந்துடுச்சு. எத்தானது நினைந்தா உன்னதான் அப்படி என்னமா நான் தப்பன்ட்டேன்? மூஞ்சி திருப்பி வச்சுக்கிற சொல்லுமா சொல்லுமான்ற? ஐயோ என் தங்கச்சி சிரிச்சிட்டா. என்ன மன்னிச்சிரு தங்கச்சி, மார்னிங் ஏதோ ஆபீஸ் டென்ஷன் அதான் அடிச்சுப்புட்டேன், சாரி. என் மேலே தப்பு இருக்கு, நானும் கொஞ்சம் சீரியஸா இருந்திருக்கணும், சாரிண்ணே. சரி சாப்பிட்டியா? இல்லைண்ணே, நீ அடிச்சதுனால பசிக்கவே இல்லை, நான் சாப்பிடவே இல்லை. சரி உனக்கு பிடிச்ச பிரியாணி ஆர்டர் பண்றேன். $5,000 போயிட்டு